திமுகவுல வந்து சமூக நீதி இல்ல எங்களோட வாங்கன்னு கூப்பிடுறாங்க. அத்தைக்கு எப்ப மீச முடிக்கிறது சித்தப்பான்னு அழைக்கிறது கிராமத்தில் இருக்கிற பழமொழி. அப்பாவுக்கு தம்பியை சித்தப்பான்றோம், அப்பா கூட பிறந்ததுனால. அப்பா கூட பிறந்தது பொன்பிளையாக இருந்ததுனால அத்தங்கிறோம். இவரும் கூட பிறந்தவர் தான், அவங்களும் கூட பிறந்தவங்க தான். அழைக்கும் போது இங்கே சித்தப்பாங்கிறோம், அவங்கள அத்தைங்கிறோம். இப்போ அத்தையை சித்தப்பான்னு கூப்பிடணும்னா மீச முளைக்கணும். அத்தைக்கு மீச முளைக்காது, பிஜேபிக்கு சமூக நீதி வராது, சமத்துவம் வராது. ரொம்ப நகைச்சுவையாக இருக்கிறது. சுட்டு போட்டாலும் பிஜேபி தன்னுடைய கொள்கையை ஒரு காலத்தில் மாற்றிக்கொள்ளாது. அது ஒரு ஜனநாயக இயக்கமாக, ஒரு சமூக நீதி இயக்கமாக தன்னை மாற்றிக்கொள்வதற்கு வாய்ப்பே இல்லை. ஏதோ கெட்டிக்காரத்தனமா மோடி அமித்ஷா விளையாண்டுட்டு இருக்கிறாங்க. இன்னும் ஒரு 5 வருஷம் அப்படி ஓடலாம், அல்லது 10 வருஷம் ஓட்டலாம். மக்கள் அதை அப்படியே ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். பிஜேபியும் மண்ணை கவ்வும் காலம் வரும், குப்புற வீழும் காலம் வரும். நீங்கள் பேசுகிற இந்த நச்சு கொள்கை வீழ்த்தப்படும் காலம் வரும். அதுவரையிலும் சிறுத்தைகள் வாழ மாட்டோம். நாங்கள் சின்ன கட்சியாக இருக்கலாம், தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கலாம். ஏன்னா எங்களுக்கு என்ன கடமை இருக்கிறது என்றால், இப்போ சில பேர் என்ன சொல்கிறாங்க, இவர் திமுகவை விமர்சிக்க மாட்டேங்கிறாரு, இது கூட்டணி கட்சி உள்ள இருக்கிறாரு அப்படின்னு, பிஜேபி மட்டும் விமர்சிக்கிறாரு. இது ரொம்ப அற்பத்தனமாக சிந்திக்கக்கூடிய, விடுதலை சிறுத்தைகளின் மீது வெறும் காழ்ப்பை கக்குகிற கும்பல் பேசுகிற ஒரு விமர்சனம். ரெண்டையும் ஒப்பிடவே முடியாது. பிஜேபியை போய் மற்ற கட்சிகளோடு ஒப்பிடுவதே தப்பு. பிஜேபி என்டையர்லி டிஃப்ரெண்ட் பொலிட்டிக்கல் ஆர்கனைசேஷன், எந்த கட்சியோடையும் ஒப்பிட முடியாது. இதுவும் அதுவும் சரியானு ஒப்பிடவே முடியாது. அவ்வளவு மோசமான ஒரு நச்சு கொள்கையை கொண்ட கட்சி, அதுகிட்ட என்ன டெமோக்ராட்டிக் அப்ரோச் இருக்கு மக்களோட? எவ்வளவு வெளிப்படையா ஒரு வெறுப்பு அரசியலை விதைக்கிறார்கள். இன்றைக்கு நாம் மதுவிலக்கை நடைமுறைப்படுத்துங்கள், கள்ளச்சாராயத்தை அந்த புழக்கத்தை கட்டுப்படுத்துங்கள், ரெண்டையும் சைமல்டேனியஸாக கொண்டு போகணும் சொல்ற இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. நாங்கள் கூட்டணியில் தான் இருக்கிறோம். திமுக தேர்தல் அறிக்கையிலே படிப்படியாக மதுவிலக்கை நடைமுறைப்படுத்துவோம் என்று உறுதியளித்திருக்கிறீர்கள், அதை நடைமுறைப்படுத்துங்கள். அதற்கான ப்ரிலிமினரி ஸ்டெப்ஸ், முன் நடவடிக்கைகள், தொடக்க நடவடிக்கைகள், தொடக்க செயற்பாடுகள் தொடங்குங்க. அதுக்கு முன்னதாக கவுன்சிலிங் சென்டர்ஸ், ஈச் அண்ட் எவரி டிஸ்ட்ரிக்ட், ஒவ்வொரு மாவட்டத்திலும் கவுன்சிலிங் சென்டர் வச்சு, குடிபோதையினால் எப்படி சமூகம் கெட்டுப்போகுது, உடல்நலம் கெட்டுப்போகிறது, குடிக்கக்கூடாது என்பதை வலியுறுத்தக்கூடிய வகையில் கவுன்சிலிங் ஆலோசனை மையங்களை, உளவியல் ஆலோசனை மையங்களை நிறுவ வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் முன்மொழிகிறோம். ஒரு கிராமத்தில் கிட்டத்தட்ட ஒரு சுடுகாடவே ஆகிப்போச்சு, மரக்காணம் பக்கத்தில். இதுக்கு ஒரு அரசு மட்டுமே பொறுப்பு என்று நாம் குற்றம் சாட்டி விட்டு போய்விட முடியாது. சமூகத்தில் நிலவுகிற நீண்டகால பல்வேறு பிரச்சனைகள் இதற்கு காரணமாக இருக்கின்றன. இந்தியா முழுவதும் இந்த சூழல் இருக்கிறது, எல்லா மாநிலங்களிலும் இந்த சூழல் இருக்கிறது. அதனால் தொடர்ந்து நாம் சொல்லிக் கொண்டே வருகிறோம், மதுவிலக்கு என்பதை தேசிய கொள்கையாக அறிவிக்க வேண்டும். அது மத்திய அரசுக்கு பொறுப்பு இல்லையா? இந்தியா முழுவதும் மதுவிலக்கை அமல்படுத்துங்கள், தேசிய கொள்கையாக அறிமுகப்படுத்துங்கள். இந்த இடத்திலும் புரட்சியாளர் அம்பேத்கருடைய பங்களிப்பு இருக்கிறது. அரசமைப்பு சட்டத்திலே தேசிய கொள்கையாக மதுவிலக்கை படிப்படியாக நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்திய தலைவர் புரட்சியாளர் அம்பேத்கர், அதை விடுதலை சிறுத்தைகள் முன்மொழிகிறது. திமுக பாஜக என்று கட்சிகளை வரிசைப்படுத்துகிற போது, பாஜகவினுடைய அரசியல் எல்லா கட்சிகளின் அரசியலில் இருந்தும் முற்றிலும் மாறுபட்டது, ஆபத்தானது. இன்னும் சொல்ல போனால் இந்து சமூகத்திற்கு எதிரானது. நீ கொண்டு வந்த எந்த கொள்கை இந்துக்களுக்கு ஆதரவானது? டிமானிட்டைசேஷன் இந்துக்களுக்கு சாதகமானதா? பணமதிப்பு நீக்க நடவடிக்கை, இது முஸ்லிம்கள் வைத்திருக்கிற 2000 ரூபா நோட்டும் 500 ரூபா நோட்டும் செல்லாது என்றா மோடி அறிவித்தார்? இந்துக்கள் வைத்திருக்கிற 500 ரூபாய் நோட்டும் 1000 ரூபாய் நோட்டும் செல்லும் என்று சொன்னாரா? அதனால் மற்ற இந்துக்கள் பாதிக்கப்படவில்லையா? ஜிஎஸ்டி வரி விதிப்பு, அது இந்துக்களுக்கு செல்லாது,
முஸ்லிம்கள் யார் யாரெல்லாம் வணிகம் செய்கிறார்களோ அந்த முஸ்லிம்கள் கிறிஸ்தவர்கள் மட்டும்தான் ஜிஎஸ்டியை கட்ட வேண்டும் என்றா ஆணையிட்டார், சட்டம் கொண்டு வந்தார். இந்துக்களுக்கு அதனால் பாதிப்பு ஏற்படவில்லையா? எந்த திட்டம் இந்துக்களுக்கு நலன் விளைவிக்கக்கூடிய திட்டம் ஏதாவது ஒன்று சொல்லுங்க. இந்துக்களின் முதல் எதிரியே பிஜேபி தான், இந்துக்களுக்கு விரோதமான ஒரு அரசியல் இயக்கமே பிஜேபி தான். அந்த இயக்கம் தான் தோழர்களே இன்றைக்கு மணிப்பூரிலே சித்து விளையாட்டை செய்து கொண்டிருக்கிறது. மெய்டி என்று சொல்லப்படக்கூடிய ஒரு சமூக பிரிவினரை, பெரும்பான்மை சமூகத்தை சார்ந்தவர்கள் என்ற பெயரில் அவர்களை தம் பக்கம் இழுப்பதற்காக, ஈர்ப்பதற்காக, தக்க வைத்துக் கொள்வதற்காக அவர்களுக்கு அந்த வாய்ப்பை தருகிறோம் என்கிற பெயரில், எஸ்டி பட்டியலில் இணைக்கப் போகிறோம் என்கிற பெயரில் இன்றைக்கு அங்குள்ள உழைக்கிற மக்களுக்கு இடையிலே பெரிய மோதலை ஏற்படுத்தி உள்ளூர் மக்களையே, அந்த மண்ணின் மைந்தர்களையே கிட்டத்தட்ட 10,000 பேரை அகதிகளாக்கி இருக்கிறார்கள், பொது இடங்களிலே தங்க வைத்திருக்கிறார்கள். இந்த போக்கை விடுதலை சிறுத்தைகள் கட்சி மிக வன்மையாக கண்டிக்கிறது. தமிழ்நாட்டு மக்கள் மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். கர்நாடக மக்களிடத்தில் நான் வெளிப்படையாக வேண்டுகோள் விடுத்தேன், பிஜேபி ஒரு சராசரி அரசியல் இயக்கமாக பார்க்காதீர்கள். ஆர்எஸ்எஸ் தான் அதை இயக்குகிற ஒரு நச்சு கொள்கையை கொண்ட இயக்கம். எனவே நீங்கள் கர்நாடகாவிலே மட்டும்தான் அவர்களுக்கு இடம் கொடுத்திருக்கிறீர்கள், தெலுங்கானாவில் அவர்களால் வாலாட்ட முடியவில்லை, ஆந்திராவிலே அவர்களால் எதுவும் செய்ய முடியவில்லை, தமிழ்நாட்டில் அவர்களால் பகீரத முயற்சிகளை மேற்கொண்டும் இதுவரையில் ஒன்றையும் சாதித்து விட முடியவில்லை என்று கருத்து நான் முன்வைத்தேன். இன்றைக்கு நான் மணிப்பூர் வன்முறை விரியாட்டத்தை கண்டிக்கிற இந்த நிகழ்வின் ஊடாக சொல்லுகிறேன், தமிழ்நாட்டு மக்களே, ஜனநாயக சக்திகளே, விடுதலை சிறுத்தைகளோடு உங்களுக்கு என்ன முரண்பாடு இருந்தாலும், விமர்சனங்கள் இருந்தாலும், இந்த ஒன்றை நீங்கள் உற்று நோக்க வேண்டும், உள்வாங்க வேண்டும். பாரதிய ஜனதா தமிழ்நாட்டில் காலூன்றினால் இங்கே அமைதி இருக்காது, நல்லிணக்கம் இருக்காது, பதற்றம் விளையும், வன்முறை காடாக மாறும். மணிப்பூர் பற்றி எறிவது போல் தமிழ்நாடும் பாதிப்புக்கு உள்ளாகும். அதை நாம் மணிப்பூர் வன்முறை வெறியாட்டத்திலிருந்து, பழங்குடி மக்களுக்கு எதிரான வன்முறை வெறியாட்டத்திலிருந்து உணர்ந்து கொள்வோம் என்பதை சொல்லி, நாளை 17 தேதி இனப்படுகொலை நாள், முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நிகழ்ச்சி இந்த ஆண்டு கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் ஒருங்கிணைக்கப்படுகிறது. அந்த நிகழ்வில் என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகள் பெருந்திரளாக பங்கேற்று அதை சிறப்பிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, வழக்கம் போல மறுசீரமைப்பு குறித்து எதுவும் பேசவில்லையே என்ற எதிர்பார்ப்பு உங்களுக்கு இருப்பதை நான் அறிவேன். ஒரு நொடி கூட என்னை தனிமையாக இருக்க விடாத அளவுக்கு தோழர்கள் நெருக்கடிகளை தந்த நிலையிலும், பல மணி நேரங்களை ஒதுக்கி நான் முதல் கட்டமாக ஒரு 17 மாவட்டங்களை தெரிவு செய்து, தமிழக அரசியலில் மட்டுமல்ல இந்திய அரசியலிலேயே எந்த அரசியல் கட்சியும் முன்னெடுக்காத ஒன்றை துணிந்து முன்னெடுத்து அரசியல் பரவலாக்கம் என்கிற பெயரில் அறிவிப்பு செய்திருக்கிறேன். வழக்கம் போல உங்களுடைய முழுமையான ஒத்துழைப்பு தேவை. அது சரியாகவும் இருக்கலாம், தவறாகவும் இருக்கலாம், அல்லது உங்களுடைய எதிர்பார்ப்புக்கு ஏமாற்றம் விளைவிப்பதாக கூட இருக்கலாம். நான் எடுக்கிற முடிவுகளுக்கு எப்போதும் ஒத்துழைப்பதைப் போல இந்த முறையும் நீங்கள் ஒத்துழைத்தால்தான் நாம் அடுத்த கட்டத்தை நோக்கி அமைப்பை வலுவாக முன்னெடுத்துச் செல்ல முடியும். 2025 மே மாதத்திலிருந்தே 2026 மாவட்ட நிர்வாகத்தை தேர்ந்தெடுப்பதற்குரிய தேர்தல் முறை நடத்தப்படும், அது அறிவிக்கப்படும். இந்த 2 காலத்தில் இதை ஒரு பரீட்சார்த்தமாக நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். நீங்களும் ஒத்துழைப்பீர்கள் என்கிற நம்பிக்கையோடு தான் இதை அறிவிப்பு செய்திருக்கிறேன். உங்களுடைய ஒத்துழைப்பு 100 விழுக்காடு கிடைக்கும் என்கிற நம்பிக்கையோடு தான் உங்களை இல்லாமல் நான் அதை நடைமுறைப்படுத்த முடியாது. நீங்கள் ஒத்துழைக்காமல் அதை என்னால் நடைமுறைப்படுத்த முடியாது. எடுத்தேன் கவிழ்த்தேன் என்று திடுதிப்பென்று இதை நான் அறிவிக்கவில்லை.
ஏறத்தாழ 2 ஆண்டு காலமாக இதை நான் பேசிக்கொண்டே இருக்கிறேன், பல்வேறு நிகழ்வுகளில் சொல்லிக்கொண்டே இருக்கிறேன். ஒரு சமூக இயக்கத்தை அரசியல் இயக்கமாக பரிணாமம் செய்ய இந்த உத்திகள் கையாளப்படுகிறது என்பதை விளக்கி சொல்லியிருக்கிறேன். முன்னணி தோழர்களின் ஒத்துழைப்போடுதான், இசைவோடுதான் இந்த கொள்கை முடிவு எடுக்கப்பட்டது. இந்த கொள்கை முடிவை நடைமுறைப்படுத்துகிற வேலை தொடங்கிவிட்டது. அது கடினமான வேலைதான், மிகவும் கடினமான வேலைதான். ஆனாலும் எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது, நீங்கள் எப்போதும் எனக்கு கை கொடுப்பீர்கள், ஒத்துழைப்பீர்கள், உற்ற துணையாக இருப்பீர்கள். இந்த முடிவுகள் சரியோ தவறோ நடைமுறைப்படுத்துவதில் அனைவரும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டிய தேவை இருக்கிறது என்பதை உணர்ந்து ஒத்துழைப்பு தருவீர்கள் என்று நான் நம்பி அதை ஒரு வேண்டுகோளாக நான் முன்வைத்து வருகிற 28ஆம் தேதி சென்னையில் விருதுகள் வழங்கும் விழா நடைபெற இருக்கிறது. ஏப்ரல் 14 நடத்தி கொண்டிருந்த விழா கொரோனா காலத்திலிருந்து தள்ளி தள்ளி போய்கொண்டிருக்கிறது. இந்த ஆண்டு சிபிஐ எம்எல் கட்சியின் தேசிய பொதுச் செயலாளர் திபங்கர் பட்டாச்சாரியா பீகாரில் இருக்கிறார், அவருக்கு அம்பேத்கர் சுடர் விருது வழங்கப்படுகிறது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தேசிய பொதுச் செயலாளர் தோழர் டி ராஜா அவர்களுக்கு பெரியார் ஒளி விருது வழங்கப்படுகிறது. தமிழ்நாடு சட்டப்பேரவை தலைவர் அப்பாவு அவர்களுக்கு பெருந்தலைவர் காமராஜர் விருது வழங்கப்படுகிறது. டெல்லியின் மேலாள அமைச்சர் ஆம் ஆத்மி கட்சியை சார்ந்த மேலாள அமைச்சர் ராஜேந்திர பால் கௌதம் அவர்களுக்கு பண்டிதர் அயோத்திதாசர் விருது வழங்கப்படுகிறது. மோகன் கோபால் முன்னாள் துணைவேந்தர் கேரள மாநிலத்தை சார்ந்தவர், அவருக்கு இந்த ஆண்டு முஸ்லீம் அல்லாத ஒருவருக்கு மத நல்லிணக்கத்தை பற்றி தொடர்ந்து பேசி வருகிற மோகன் கோபால் அவர்களுக்கு கண்ணிய தமிழர் காயிதே மில்லத் பிறை விருது வழங்கப்படுகிறது. அரவாணன் அவர்களின் துணைவியார் தாயம்மாள் அரவாணன் 80 வயது முதியவர், அவருக்கு இந்த ஆண்டு செம்மொழி ஞாயிறு விருது வழங்கப்படுகிறது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் தோழர் கே பாலகிருஷ்ணன் அவர்களுக்கு இந்த ஆண்டு மார்க்ஸ் மாமணி என்னும் விருது வழங்கப்படுகிறது. இந்த விருதுகள் வழங்கும் விழாவுக்கு ஆண்டுதோறும் தோழர்கள் தங்களால் என்ற கொடையை அளித்து உதவுகிறார்கள். விருது பாராட்டு பட்டயத்தோடு பொற்கிழியும் 50,000 வழங்குகிறோம். ஒவ்வொரு ஆண்டும் பல லட்சங்கள் அதற்கு செலவாவதை உணர்ந்து தோழர்கள் தாமாக முன்வந்து நிதி வழங்குவது போல இந்த முறை என்எல்சியின் மேனாள் தலைவர் ஆசை தம்பி அவர்கள் 50,000 காசோலை விருதுகள் வழங்கும் விழாவுக்காக வழங்குகிறார். ஏற்கனவே 3 பேர் வழங்கியிருக்கிறார்கள். அந்த பெயர் பட்டியல் விருதுகள் வழங்கும் விழாவிலே அறிவிக்கப்படும் என்பதை சொல்லி 17 சிதம்பரத்தில் சந்திப்போம், 28 விருதுகள் வழங்கும் விழாவில் சந்திப்போம், இடையிலே தலித் இளைஞர்களுக்கான 20 மாவட்டங்கள் எவை என்பது அறிவிக்கப்படும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த 37 அறிவித்த பிறகு ஒவ்வொரு மாவட்டத்திற்குமான 5 பேர் அல்லது 6 பேர் கொண்ட மாவட்ட நிர்வாகம் முதலில் அறிவிக்கப்படும். அதிலே எனக்கு இல்லையே என்று யாரும் பதறிவிட வேண்டாம். எல்லோருக்கும் விண்ணப்பம் செய்திருக்கிற அத்தனை பேருக்கும் கட்சியிலே பொறுப்புகள் உண்டு. இந்த நிர்வாகம் முதலில் அறிவிக்கப்படும், அதன் பின்னர் மாநில பொறுப்புகள், மாவட்ட பொறுப்புகள், துணைநிலை அமைப்புகளுக்கான பொறுப்புகள் என்று படிப்படியாக அறிவிக்கப்படும். அதன் பின்னர் அந்த மாவட்ட நிர்வாகத்தை கொண்டு ஒன்றிய நிர்வாகம் அமைக்கப்படும். அதன் பின்னர் கிளை நிர்வாகம் சீரமைக்க பெற்று 2025 மே மாதத்திலே அடுத்த மாவட்ட நிர்வாகத்திற்கான தேர்தல் நடக்கும் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்து இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு 2 நாள் இடைவெளியில் விடுத்த அழைப்பை ஏற்று ஓடோடி வந்த என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகள் யாவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.